வேதாரண்யம் அருகே கத்திரிப்புள்ளத்தில் டியூஷன் படிக்க வந்த 31 அரசு பள்ளி மாணவிகளுக்கு வாட்ஸ்அப்பில் தவறான செய்திகளை அனுப்பியும் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் கைது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கத்திரிப்புள்ளம் கிராமத்தில் உள்ள அரசினர் மேல்நிலை பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக மருதூர் கிராமத்தைச் சேர்ந்த அசோகன் என்பவர் பணியாற்றி வருகிறார். பள்ளிக்கு அருகாமையில் டியூஷன் சென்டர் நடத்தி வரும் அசோகனிடம் அந்த பள்ளியைச் சேர்ந்த +1 மற்றும் +2 மாணவிகள் டியூஷன் படித்து வருகின்றனர். தன்னிடம் டியூஷன் படிக்கும் மாணவிகளிடம் வாட்ஸ்அப்பில் பாலியல் தொடர்பான செய்திகளை அனுப்பியும் பாலியல் தொந்தரவு செய்ததாகவும் பாதிக்கப்பட்ட 18 மாணவிகள் கடந்த 21 தேதி பள்ளி தலைமை ஆசிரியர் குமாரிடம் புகார் அளித்துள்ளனர். இந்த புகார் மனுவை தலைமை ஆசிரியர், மாவட்ட ஆட்சியர், முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், நாகை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு அனுப்பியுள்ளார். இவரிடம் டியூஷன் படித்த 31 மாணவிகளுக்கு வாட்ஸ்அப்பில் தவறான செய்திகளை அனுப்பியும் பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து புகார் தொடர்பாக கரியாப்பட்டினம் காவல் நிலைய ஆய்வாளர் மலர்கொடி, குழந்தைகள் நல அமைப்பு அதிகாரிகள் பள்ளியில் பாதிக்கப்பட்ட மாணவிகளிடம் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் உடற்கல்வி ஆசிரியர் அசோகனை காரியாபட்டினம் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.